ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆகிடுது மூணத்தை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். நாளை மார்க்கெட்டு கம்மிங் வீக்கில் மேபி நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், க்ரூட் ஆயில் எப்படி வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். கவனமாக பாருங்கள். இது வரைக்கும் நிஃப்டி எப்படி ரியாக்டாக இருக்குது லாஸ்ட் வீக்கு, நாளை மார்க்கெட் மேபி பாசிட்டிவ் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது கரண்ட் கண்டிஷன், எஃப்ஏ ஆக்டிவிட்டி, ஸோ அஸ் வெல் அஸ் வந்து எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஒன் பை ஒன் ஆப்ஷன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்சஸ் அதெல்லாமே பார்ப்போம். கவனமாக பாருங்கள். டெக்னிக்கல் நிஃப்டி ஃபார்ம்ஸ் மணி கண்ட்ரோலில் நிஃப்டி ஃபார்ம்ஸ் வேரியஸ் கேண்டல் ஆன் வீக்லி சார்ட். வீக்னஸ் சீன் இஃப் இண்டெக்ஸ் பிரேக்ஸ் 9200. ஸோ ட்ரேடர்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரிமைன் நியூட்ரல் அண்ட் இன் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கேன் கன்சிடர் இனிஷியேட்டிங் ஷார்ட்ஸ் பிலோ 9190. ஓகே, ஸோ இங்கே இந்த லெவல் எதை வச்சு சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் டெக்னிக்கலாக. அதுக்கப்புறம் சில விஷயம் இவங்க சொன்னதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஸ்ட்ராங் ஃபைன் ஓகே. ஸோ அன்லாஸ் த நிஃப்டி கிளியர்ஸ் த ஹர்டல் ஆஃப் 9382 லெவல் இன் த நெக்ஸ்ட் 1 or 2 ட்ரேடிங் செஷன், ட்ராஜக்ட்ரி ஆஃப் த மார்க்கெட் ஷெல் ரிமைன் ஆன் த டவுன் சைட் அண்ட் வீக்னஸ் ஷெல் கெட் கன்ஃபர்ம்டு வித் எ க்ளோஸ் பிலோ 9200. ஸோ இந்த 9396 ஐ திங்க் அந்த ரேஞ்சு தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தது. ஸோ இப்போ 9125 அப்படின்ற ரேஞ்ச் வந்து சப்போர்ட் வச்சுட்டு இப்போ கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருந்ததுன்னா வீக்னஸ் வந்து ஓவர்லோட் ஆகும். 9200 125 கீழே வந்து நான் சொல்கிறது ஒரு சேஃபான டார்கெட். இவங்க சொல்கிற 9300 கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்கன்னா மேபி வந்து ஃபர்தர் வீக்னஸ் வந்து பாசிபிள் அப்படின்றாங்க. 9400 மேலே நிஃப்டி போகாத வரைக்கும் இந்த நம்ம மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் மோடு தான். ஓகே, ஸோ நம்ம வீக்லியில் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட மந்த்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை லாங் ரன்னோட ப்ரைமரி ட்ரெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா இந்த க்ரூஷியல் இந்த இறங்கிட்டு இந்த ப்ரைமரி ட்ரெண்டே வந்து அப்படியே ஒரு கன்சல்டேஷன் மோடாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம இந்த வீக்கில் தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சு வச்சிங்களேன் அகெயின் வந்து இந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ ஆகும். அதை நம்ம டெய்லியில் வந்து அனலைஸ் பண்ணோம், ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் தெரியும். ஸோ நான் இதை போட்டிருக்கேன், அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம வெஜ் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். இந்த வெஜ் பேட்டர்ன் நான் இந்த ரேஞ்சிலேருந்து கனெக்ட் பண்ணுறவங்களேன். ஓகே, இந்த கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு மேலே இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து கம்மிங் பேக் டு த ட்ரெண்ட். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ இங்கே வந்து க்ரூஷியலாக இங்கே வந்து ப்ரைமரி ட்ரெண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த லைன் தான் இது, உங்களுக்கு ஜூம் பண்ணனால இங்கே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியுது. இங்கே வந்து ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட் இருக்குது. இப்போ நிஃப்டி இப்போ நம்ம வந்து ஏன்னா இங்கே லாஸ்ட்டு இந்த வீக்கில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 4 ட்ரேடிங் செஷனும் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பேரேஷ் கேண்டில் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு தான். எதுவுமே வந்து ஓவராலாக வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு புல்லிஷும் ஒரு பேரேஷும் வந்து ப்ரிண்ட் ஆகலை. ஃபுல்லாக லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா இந்த ப்ரைமரி ட்ரெண்டு பிரேக் ஆகிறதுக்கு விட மாட்டுறாங்க. ஒரு சைடில் வந்து கேப்பை ஃபுல்லாக கேப்பப் ஆகி குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் கேப்பப் ஆகி டவுனு, கேப்பப் ஆகி டவுனு 4 ட்ரேடிங் செஷனும் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் கேப் டவுன் ஆச்சும் வச்சிங்களேன் நாளே, இப்போது குளோபல் மார்க்கெட் கூட பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளே மார்க்கெட் மேபி கேப்பப் ஆச்சு வச்சிங்களேன். இப்போ வந்து இனிஷியல் டார்கெட் என்னென்னா இந்த ப்ரைமரி ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகிற மாதிரி இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ இனிஷியல் டார்கெட்டை வந்து இப்போது நிஃப்டி வந்து 9125 அப்படின்ற ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் டவுன் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, 9125. ஸோ 9251 இருக்குது இல்லையா? ஸோ 9125 வரைக்கும் மேபி வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் வரலாம். அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா விவில் அதை இமீடியட் ரெசிஸ்ட் இமீடியட் சப்போர்ட் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 9125 அப்படின்ற ரேஞ்ச் வந்து, ஸோ விவில் கன்சிடர். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் வந்து மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆச்சு அப்படியே வச்சுக்கிங்களேன், 9396. ஓகே, 9396க்கு மேலே வந்து நிஃப்டி போச்சுன்னா மட்டும்தான் வி வில் டேக் திஸ் டார்கெட். இந்த வெஜ் பேட்டர்னோட எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே வரும். அப்புறம் 9742 கூட வச்சுக்கிங்களேன், அவ்வளோ தூரம் போகாது. சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் வந்ததுன்னா நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி வந்து மேலே நோக்கி போச்சு அப்படின்னா 9400க்கு மேலே நிஃப்டி போச்சுன்னா நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் வந்து வி வில் டேக் எஸ் அ ட்ரேட்
ஃபார் இன்ட்ராடே வாட் எவர் ஸ்விங் ட்ரேடுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் கீழ்நோக்கி வந்ததுன்னா 9125 பிரேக் ஆச்சுன்னா 9033 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இம்மீடியட் சப்போர்ட் இங்கே இருக்குது. இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து இம்மீடியட் சப்போர்ட்டாக வந்து விளங்கும் நிஃப்டிக்கு. நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்விங்கோட ஹை வந்து வி வில் கன்சிடர் அஸ் எ சப்போர்ட் ஹியர் ஃபார் நிஃப்டி, ரைட்? ஸோ இப்போ சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல் நோக்கி பாசிட்டிவாக போச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து வி வில் கன்சிடர். ஓகே, சப்போஸ் 9400 இல்லைன்னா 9000, ஏன்னா இப்போ கரண்ட் ரேஞ்ச் வந்து 9125 வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடாக இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 9033. ஓகே, இது வந்து கரண்ட் லெவல், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நாளை மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை பொறுத்து, ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஷார்ட் சேலுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்கும். அந்த பவர் கொடுக்கறது வந்து இந்த ட்ரெண்டு வந்து எதை ஃபேவராக இருக்குன்னா ஷார்ட் சேலுக்கு தான். எல்லாமே ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஷார்ட் சேலுக்கு ஃபேவராக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் ஷார்ட் சேல் 125 கீழே வந்ததுன்னா யூ வில் எக்ஸ்பெக்ட் ஷார்ட் சேல். அதுக்கப்புறம் 9000 கீழே வந்ததுன்னா ஒரு ஃப்ரெஷ் ஷார்ட் வந்து நம்ம வந்து கம்மிங் வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போது அந்தளவுக்கு வால்டிலிட்டியும் கொடுக்காது. இப்போ SX நிஃப்டி கம்மி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. ஸோ SX நிஃப்டி வந்து ஹையர் த வால்டிலிட்டி, இங்கே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் தான் நிஃப்டி வந்து பயங்கர வால்டிலிட்டியோட கீழே வரங்கிச்சு. ஸோ கம்மி ஆகிட்ட பிறகு இப்போ வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் மைல்டாக தான் மூவ் ஆகும். 125-200 பாயிண்ட்ஸு, 250 பாயிண்ட்ஸு அதிகபட்சம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கம்மிங் வீக்கில் வந்து நடக்கும். ஸோ நார்மல் மார்க்கெட் நர்வஸ் வந்துச்சு. இனிமேட்டு வந்து கொஞ்சம் வால்டிலிட்டி வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த பேரேஷ் வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா மேபி வந்து ஒரு நார்மல் மார்க்கெட் 40 பாயிண்ட்ஸு, 60-90-100 பாயிண்ட்ஸ் அப்படியே நார்மல் மார்க்கெட் அவர்ஸ் வந்து வந்துடும். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச் இந்த 3 மாதம் சினாரியோ ஓவர் ஆகிடும். ஓகே, இது செகண்டரி. FI ஆக்டிவிட்டியில் ஒரு பர்ச்சேஸ் வந்து வந்திருக்கு. எப்போனா 7th May பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கோடிக்கு மேலே வந்து கேஷ் செக்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளும் பையிங்கு தான், ஆனால் வந்து 2 நாளாக வந்து நிஃப்டி வந்து பேரேஷ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த ரேஞ்சில் மேபி அக்யூமினேஷன் ஸ்டேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் மேபி. ஓகே, அதனால் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்ப்போம். ஸோ நிஃப்டி பேங்க்லேயும் அதே சினாரியோ தான். ஸோ நிஃப்டி பேங்க்லேயே பாருங்கள், அதே சினாரியோ தான், ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த இடத்துலருந்து நான் கனெக்ட் பண்ணுறவங்களா? ஓகே, கனெக்ட் பண்ணுறேன்னா. ஓகே, இது வந்து பிரேக் அவுட் ஆகாது, அந்த ப்ரைமரி ட்ரெண்ட் அப்படியே இடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஏன்னா வந்து இப்போ ஷார்ட் செல் போகிறதா இருந்தால் நல்ல வாய்ப்பு இருக்கும். நிஃப்டியில் கிடக்கிறன்னு இறங்க ஆரம்பிச்சிடும், ஆனால் விட மாட்டுறாங்க. அந்த ட்ரெண்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட் சப்போர்ட்டோட அப்படியே கேப் அப் ஆகி டவுன் ஆகுது. அது மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, சப்போஸ் மேலே போச்சுன்னா மேபி இந்த ஷார்ட் டேர்ம் டார்கெட் வி வில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து 19,026ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, சப்போஸ் வந்து மேல் நோக்கி போச்சுன்னா 19,935 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதை வந்து பார்த்துக்குங்க, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது நியர் மந்த், ஐ மீன் வீக்லியில் 14th May எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா இதை நான் 2,23,00,000 கிட்ட இருக்குது 9,000 புட் ஆப்ஷன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐ மீன் சாரி இது மந்த்லி எக்ஸ்பைரி தான், 14,00,000 கிட்ட இருக்குது 9,500 ரேஞ்சு. அதுக்கப்புறம் இருங்க, அதுக்கப்புறம் 9,500 இருக்குது இந்த சைடு புட் ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் வி வில் எக்ஸ்பெக்ட், ஏன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும். ஓரளவுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்கிறேன். 9,000 இந்த பாருங்கள், 9,500 இந்த சைடு வந்து 10,000 அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் 10,500. ஓகே, 10,000 வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் ஆப்ஷனில் மே மந்த் எக்ஸ்பைரியில். ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் மேபி வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட் கூட மேபி வர்றதுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் கன்சல்டேஷன் மேபி பாசிபிள் இன் கம்மிங் வீக்ஸ். ஓகே, ஸோ இப்போது அடுத்த குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா
எல்லா மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவ் தான். ஃபைனலாக 1% மேலே, நாஸ்டாக் 1% மேலே, யூரோப்பியன் மார்க்கெட் 1% மேலே, ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவ். எஸ்எக்ஸ் நிஃப்டி 0.62% வரைக்கும் ஏறி இருக்கிறது வரைக்கும் நாளை மார்க்கெட் பார்ப்போம். ஸோ அது மேபி பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு, கேப் அப் ஆச்சுன்னா நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை கீழ் நோக்கி வந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ப்ராஃபிட் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் செல் அதிகமாக ப்ரைமரி ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்கனால நிஃப்டி டவுன் ஆச்சுன்னா வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சு, ப்ரைமரி ட்ரெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கும், நல்லா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனாக இருக்கும். ஏன்னா மேலே போகும்போது ஒரு கன்சல்டேஷன் மூடு, ஏன்னா ப்ரைமரி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை. ஓகே, அந்த 32.7% ரீட்ரேஸ்மெண்ட்டில் சுற்றிட்டுருக்கு ஃபிபொனாக்கியில். ஸோ இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பற்றி பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், க்ரூட் ஆயிலோட மந்த்லி சார்ட் பாருங்கள். இதில் வந்து மேஜர் சப்போர்ட் வந்து நான் லைனிங் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த ரேஞ்சில் இருக்குது. மேஜர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1920 தான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு இருக்குது. ஸோ இந்தியன் ருபீஸ் படி இப்போ வந்து நம்ம இப்போ பிரேக் ஆகி அப்படியே ஒரு கன்சல்டேஷன் மோடில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை டெய்லி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம், லாஸ்ட் வீக் முந்தின வீக்கு அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகிடுச்சு க்ரூட் ஆயிலில். அந்த ட்ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து நம்ம சொல்லியிருந்தோம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு டைம் ட்ரா பண்ணிடுவேன். ஸோ சப்போஸ் வந்து இங்கேருந்து ஒரு கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணுறோம் வச்சுக்கிங்களா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே ஃபைன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இன்னொரு ட்ரெண்டு. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் 10 நாள் முன்னாடி இந்த ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம். மேபி வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஜோனை ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா விழுந்ததுனால கொஞ்சம் புல்லிஷ் வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து டார்கெட்டாக சொல்லியிருந்தேன், சப்போஸ் நல்லா ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக டெஸ்ட் பண்ணி க்ளோஸ். இது வந்து சப்போர்ட் ஜோன், மேஜர் சப்போர்ட் ஜோன். இந்த லைன் வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி டோஜி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மேபி வந்து கீழ் நோக்கி வந்ததுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கும் க்ரூட் ஆயிலில். ஓகே, ஸோ கீழ் நோக்கி வந்தால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் வந்து மேல் நோக்கி போகிறதா இருந்தால், இப்போ கீழ் நோக்கி வரந்தால் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1583 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி, சப்போஸ் வந்ததுலாம் சொல்கிறேன். சப்போஸ் மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள், அதாவது 2000 ரூபாய்க்கு 2092 மேலே போச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வச்சிங்களேன், சப்போர்ட் ஜோன். ஓகே, சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா வி வில் எக்ஸ்பெக்ட் திஸ் டார்கெட் இன் கம்மிங் வீக். ரெண்டு சைடும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கீழ் நோக்கி வந்ததுன்னா ப்ரைமரி ட்ரெண்ட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் இருந்தாங்க, கொஞ்சம் அக்ரஸிவாக மேபி வரும். ஏன்னா டோஜி வேறு போட்டிருக்கு, ப்ரைமரி ட்ரெண்ட் இன்டர்செக்ட் ஆகிற இந்த மைனர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டோட இன்டர்செக்ட் ஆகிற அந்த டெஸ்ட் பாயிண்ட் அது. மேபி வந்து டெஸ்ட் கீழே வந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் ஷார்ட் செலுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. மேல் நோக்கி போச்சுன்னா 2092 மேலே போச்சுன்னா வி வில் எக்ஸ்பெக்ட் திஸ் இந்த செகண்ட் ரிட்டர்ன் டார்கெட்டை வந்து நம்ம இங்கே வைக்கலாம். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 2783 கிட்ட இருக்குது. சப்போஸ் 2092 பிரேக் ஆச்சுன்னா வி வில் அப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இது கரண்ட் லெவல் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.